திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது பாடல் அது பழச்சுவை என்பதாக தொடங்குகிறது. பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அரியார். அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதன எளிதென அமரரும் அரியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்து அருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை உரை மன்னா எது எமை பணிகொழும் ஆரது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது பாடலில் மாணிக்க வாசகர் இறைவன் எப்படிப்பட்ட அமுதாக கனியாக இனிக்கின்றான் என்பதை சொல்லுகின்றார். இது பக்தர்களுக்குந்தான் தெரியும், தேவர்களுக்கெல்லாம் இது தெரியாது. ஆண்டவனுடைய பெருமை தேவர்களுக்கு தெரியாது, பக்தர்களுக்கே தெரியும் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பழம் போன்றவன் இனிப்பானவன் இறைவன் என்பதை இந்த பாட்டிலே நமக்கு காட்டுகின்றார் மாணிக்க வாசக சுவாமி. திருநாவுக்கரசரும் சொல்லுகின்றார், மனிதர்கள் இங்கே வம்மின் கனி ஒன்று தரின் உணவும் வலீரோ புனிதன் ஈசன் பொற்கழல் எனும் கனி. ஈசன் கழல் எனும் கனி அதை உண்ணவும் வல்லீரோ. மனிதர்கள் இங்கே வம்மென்று சொல்லுகேன் கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரே என்று திருநாவுக்கரசர் ஆண்டவன் ஒரு பழமாக இருக்கிறார். அந்த பழத்தை எல்லாருக்கும் நான் தருகிறேன், வந்து உண்ணுங்கள் என்று சொல்கிறார். இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லுகிற போது கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குளர் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் இடைமறு ஈசன் தன் அடைந்தார்க்கே என்று சொல்கிறார். இறைவன் எப்படிப்பட்டவனா, கனி போன்றவன், திகட்டாத கனி, கரும்பிலே கரும்பச் சாற்றிலே எடுக்கப்பட்ட கட்டி போன்றவன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அதையே அருட்பிரகாச வல்லரார் தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி என்று திருவருட்பாவில் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுடைய கனி சுவையை நாம் அறிவோம், பக்தர்கள் அறிவோம், தேவர்கள் அறிய மாட்டார்கள் என்பதை மாணிக்க வாசகர் இந்த பாட்டிலே சொல்லுகின்றார். ஆண்டவனுடைய திருவுரு அவனுடைய திருப்புகள் இவற்றையும் பக்தர்கள் நாம் அறிவோமே தவிர அமரர்கள் அறிய மாட்டார்கள் என்பதையும் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே அமரர்கள் அறியார் எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருள வேண்டும் உன்னை உணர்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை திருப்பள்ளி எழுச்சியிலே பாவை நோன்பு நோக்கின்ற பாவைமார்கள் வந்து கூறுவதாக மாணிக்க வாசகர் பாடுகின்றார். காரைக்கால் அம்மையார் சொல்லுவார், என்ன உரு என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற அவர், அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டே இன்றும் திரு உருவம் காண்கிலே என்றும் தான் எவ்வுருவோ நும்பிறான் என்பர்கட்கு என்னுரைக்கே
எவ்வுருவோ நின் உருவம் ஏது என்று சொல்கிறார். இறைவன் என்ன வடிவத்திலே இருக்கிறார் அதை அமரர்கள் அறிய மாட்டார்கள், ஆனால் அடியார்கள் அறிவார்கள். அவனே இருசுடர் தீ ஆகாசமாவான், அவனே புவி புனல் காற்றாவான், அவனே இயமானனாய் அட்டமூர்த்தியுமாய் ஞானமயனாகி நின்றானும் வந்து என்று அற்புத திருவந்தாதியிலே காரைக்கால் அம்மையார் பாறாக புனலாக நீராக வழியாக விசும்பாக சூரியனாக சந்திரனாக உயிருக்குள் உயிராக அட்டமூர்த்தியாக ஆண்டவன் திகழ்கிறான். எட்டு உரு ஆண்டவனுக்கு உண்டு என்பதை அட்டாட்டமூர்த்தி என்பதாக மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார், காரைக்கால் அம்மையார் பாடியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மாதுரு பங்கராக விளங்கக்கூடிய இறைவனுடைய அர்த்தநாசீஸ்வரர் கோலத்தை பாணிக்கவாசகரே இன்னொரு பாட்டிலே சொல்கிறார். தோலும் துகிலும் குழையும் சுரு தோளும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பைங்கிலியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி. சிவனும் பார்வதியும் எப்படி இணைந்திருக்கிறார்களா? இவர் புலித்தோல் ஆடை அணிந்திருக்கிறார், பார்வதி பட்டாடை உடுத்திருக்கிறார். பார்வதியின் காதுகளிலே குழை ஆடுகிறது, சிவபெருமானுடைய காதுகளிலே தோடு சுருள் தோடு தொங்குகிறது. சிவனார் தன்னுடைய மேனியெல்லாம் வெள்ளை நீர் பூசியிருக்கிறார், அம்பிகை தன் மேனியெல்லாம் பசும் சாந்து பூசியிருக்கிறாள், சிவபெருமான் திரிசூலம் வைத்திருக்கிறார், அம்பிகை வளைகள் அணிந்திருக்கிறாள், இருவருடைய உடலும் ஒட்டி இருக்கிறது. பிருங்கி என்கிற முனிவர் சக்தியை வணங்காமல் சிவபெருமானை மட்டும் வணங்கி சிவம்தான் பெரிது என்று சொன்னாராம். ஏழை பங்காளராக திகழும் நம் இருவரை அந்த முனிவர் பிரிக்கிறாரே என்று சொல்லி அவருடைய உடம்பிலே இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்து விட்டார்கள். நிற்க முடியாமல் அந்த விருங்கி முனிவர் கீழே விழுந்தபோது சக்தியும் சிவனும் என்பதை ஒன்று என்பதை அவர் புரிந்து கொண்டாராம். அப்போது அந்த முனிவருக்கு சக்தியும் சிவமுமாக காட்சி கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காட்சியிலே அம்பிகையும் ஐயனும் எப்படி திகழ்ந்தார்கள், அவர்கள் உரு எப்படி இருந்தது என்பதை சொல்லுகிற போது தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பைங்கிலியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே. தொன்மை கோலம் இன்று ஏற்பட்ட கோலம் அல்ல, என்று அவன் தோன்றினானோ என்று அம்பிகையோடு சேர்ந்து அருள்பாலித்தானோ அன்றே அவர்கள் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுத்தார்கள். சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமும் நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். எப்படி சிவபெருமான் அம்பிகையோடு இணைந்து காட்சி அளிக்கிறாரோ அதை போல விஷ்ணுவோடும் சேர்ந்து காட்சி அளிப்பாராம். ஒரு பக்கம் பார்த்தால் தாழ்ந்த சடை, அவருக்கே ஒரு முடி மகுடம், சிவனார் கையிலே மழு, சங்கரனார் கையிலே மழு இருக்க நாராயணர் கையிலே சக்கரம், சிவனார் கழுத்திலே அரவம், திருமால் கழுத்திலே பொன்ஞான். பொன்ஞான் தோன்றும் இரண்டு திரண்டு அருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து என்று சிவனும் விஷ்ணுவும் இணைந்து காட்சி கொடுத்ததை பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். சிவன் ஒரு பக்கம், திருமால் ஒரு பக்கம். அதை
பேயாழ்வார் பாடுகிற போது மூன்றாம் திருவந்தாதியிலே தாழ் சடையும் நீள் முடியும் ஒன் மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன் ஞானும் தோன்றுமால் சூடும் திரண்டு அருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றாய் செய்யும். ஆக சிவனார் கோலத்திலே ஒன்று அதனி அர்த்தநாதீஸ்வரர் கோலம், மற்றொன்று சங்கர நாராயணர் கோலம். அதை பற்றி இந்த பாட்டிலே மாணிக்க வாசகர் சொல்கிறார், இது அவன் திருவுரு, இவன் சிவன், இவனே நாராயணன், இவன் அவன், எனவே வந்து எங்களை ஆண்டு கொண்டு எழுந்து அருளும் என்று பாடுகிறார். அது பல சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். பழச்சுவை போன்றவர் காரைக்கால் அம்மையார் புனிதவதி என்கிற பெயரிலே இருக்கிற போது பரமதத்தன் அவனை திருமணம் செய்து கொண்டான். வணிக தொழில் புரிபவன், அவனை காண வந்தவர்கள் இரண்டு மாங்கனிகளை கொடுக்கிறார்கள். அதை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துவிடு என்று சொல்லி பணியாள் மூலமாக அனுப்பி வைக்கிறார். அந்த பணியாள் கொண்டு வந்து புனிதபதியார் இல்லத்திலே கொடுக்கிற போது ஒரு சிவனடியார் அந்த நேரத்திலே வந்து பசிக்கிறது என்று வந்திருக்கிறார். மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தார். ஆகவே காரைக்கால் அம்மையார் கரியில் தயாராகாத நிலையிலே உணவு படைத்து ஒரு மாங்கனியை வைத்தார். சிவனடியார மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார். அவரும் அமுது உண்டு சென்று விட்டார். மதியம் பரமதத்தன் வீட்டிற்கு வந்தார். நான் கொடுத்த மாங்கனியை கொண்டு வா என்று சொல்லி அந்த மாங்கனியை புனிதவதியார் வைக்க தான் உண்ணுகிறார். ஒரு கனி அடியார் கமுதாகிவிட்டது, மற்றொரு கனி பரமதத்தனுக்கு விருந்தாக படைக்கப்பட்டு விட்டது. அந்த பழத்தின் சுவையிலே அவன் ஈடுபட்டு இன்னொரு கனியை கொண்டு வா என்று சொல்கிறார். காரைக்கால புனிதவதியார் என்ன சொல்வது என்று தெரியாமல் அடியார்க்கு அமுதிட்டு விட்டேன் பழத்தோடு சேர்த்து என்று சொன்னால் பரமதத்தன் என்ன நினைப்பானோ என்று சொல்லி பூசையறைக்கு சென்று சிவனே நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி கையை நீட்டி நின்றாராம். அந்த கையிலே ஒரு மாங்கனி வந்து இறைவன் அருளாலே நின்றது. அந்த கனியனே தன்னுடைய கணவனுக்கு படைக்கிற போது நீ முன் படைத்த கனியினும் இது சுவையாக இருக்கிறது என்று சொன்னான். எது அந்த இரண்டாவது மாங்கனி, இறைவன் கொடுத்த மாங்கனி. அதன் பிறகு அந்த அம்மையார் இறைவனுக்கே ஆட்பட்டார் என்பதை, காரைக்கால் அம்மையார் ஆனார் என்பதை நாம் காணுகின்றோம். அந்த வரலாற்றை உணர்த்துவது போல அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் என்று இந்த பாட்டின் முதலிலே வைத்து சொல்கிறார். இறைவனுடைய திரு உருவங்களை பற்றி பேசுகிறார். உத்தரகோச மங்கையுள் உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா என்று போற்றுகிறார். உத்தரகோச மங்கையிலே பச்சை மரகதமாக அம்பிகையே விளங்குகிற காரணத்தினாலே அது சிறப்பான திருத்தலமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலே உள்ளது. பச்சை மரகத லிங்கமாக இருக்கிறார். அந்த அம்மையோடு ஆண்டவனும் இட்டிருக்கிற காரணத்தினாலே, பச்சை மரகத மேனியோடு அம்மை திகழ்கிற காரணத்தினாலே இந்த மார்கழி நீராடல் அங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதை உணர்த்தும் வகையிலே திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் பெருந்துறை மன்னா எது எமை பறிகொழும் ஆறது கேட்போம் என்பெரும் மான் பள்ளி எழுந்தருளாய். எதற்காக நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பக்தைமார்களுக்கு என்ன பணி நீ கொடுத்திருக்கிறாய், அன்னம் வழங்குதலா, சில அடியார்களைப் போல ஆடை வழங்குதலா, இப்படி எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் என்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்பதாக மாணிக்க வாசகர்
அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொழும் ஆரது கேட்போம் எம்பெருமா பள்ளி எழுந்தருளாயே.